வணக்கம். பத்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்தது மின்கட்டண உயர்வு. மின்வாரியத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. முதல் 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடர்கிறது. இலவச மின்சாரம் வேண்டாம் என நினைப்பவர்கள் விட்டுக் கொடுக்கலாம் என்றும் அறிவிப்பு. 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 55 ரூபாய் கட்டணம் அதிகரிப்பு. 600 யூனிட்டுகள் வரை மின் நுகர்வு செய்தால் 310 ரூபாய் உயர்வு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடக்கம். 3 நாட்கள் நடைபெறும் முதல் சுற்றில் 14,500 பேருக்கு. ஆடு வெள்ளாடு வச்சு நீங்க வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? நம்ப முடியல. வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அழைப்பு. சென்னை தீவு திடலில் அடுத்த மாதம் 11 தேதி முதல் பட்டாசு விற்பனை. 55 கடைகளை அமைக்க சுற்றுலாத்துறை அனுமதி. நான்காவது நாள் பாரத ஒற்றுமை பயணத்தை தொடங்கினார் ராகுல்காந்தி. இன்றுடன் தமிழக பகுதியை நிறைவு செய்கிறார். நடைப்பயணம் மேற்கொள்ளும் ராகுல்காந்தி 41,000 ரூபாய் மதிப்பிலான டி ஷர்ட் அணிந்திருந்ததாக பாஜக விமர்சனம். பிரதமரின் 10 லட்சம் ரூபாய் கோட்சோட் குறித்து விவாதிக்கலாம் என காங்கிரஸ் பதிலடி. ராணிப்பேட்டை அருகே திடீரென தீப்பற்றி எறிந்த பள்ளி பேருந்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய மாணவர்கள். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலைநிறுத்தம் தொடக்கம். படகுகளை விடுவிக்கவும் வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டை கிறிஸ்தவ பள்ளியில் கட்டாய மதமாற்றம் நடப்பதாக புகார். உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் கடிதம். ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் ஆரோன் பிஞ்ச் அறிவிப்பு. நாளை நடைபெறும் நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியுடன் விடைபெறுகிறார்.